ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று கலியுகம் விகாரி வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் நாள் செப்டம்பர் பத்தாம் தேதி இதே நாள் செப்டம்பர் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டிலே கல்கத்தாவிலே மிகப்பெரிய கலவரம் நிகழ்ந்தது கலவரம் நிகழ்ந்தது என்று சொன்னால் நம் நாட்டிலே எங்குமே பார்த்தால் குறிப்பாக சமுதாயத்திலே கலவரம் நடக்கிறது என்று சொன்னால் அது முஸ்லீம்களால் தான் நடக்கிறது என்பதுதான் சரித்திரம் நமக்கு சொல்லி வருகின்ற சான்று அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டிலே இதே நாளிலே செப்டம்பர் பத்தாம் தேதி என்று கல்கத்தாவில் மிகப்பெரிய கலவரம் உண்டது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மிகப்பெரிய கலவரம் உண்டது இந்துக்களுக்கும் முஸ்லீம் என்று சொல்ல முஸ்லீம்கள் வன்முறையை தூண்டி அதனால் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்காள பிரிவினை ஏற்பட்டது முஸ்லீம்கள் பெரும்பான்மையான கிழக்கு வங்காளம் இந்துக்கள் பெரும்பான்மை வசிக்கின்ற மேற்கு வங்காளம் என்று இரண்டாக பிரிந்தது அதுவே தேசியவாதிகளுக்கு மிகப்பெரிய துக்கத்தை கொடுத்தது என்றாலும் முஸ்லீம்கள் அதைத்தான் விரும்பினார்கள் தங் தங்களுக்கென்று தனியிடம் வேண்டும் தாங்களே முன்னே முன்னின்று எதையும் செய்ய வேண்டும் தங்களுடைய அதிகாரத்தில் தான் இந்த நாடு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வன்மத்தை என்றும் முஸ்லீம் அரசியல்வாதிகளும் முஸ்லீம்களும் தீவிரவாதிகளும் மனதில் கொண்டவர்கள் என்பதைத்தான் சரித்திரம் சொல்கின்ற வகையிலே இந்த வங்காளத்திலே கல்கத்தாவிலே பல கலவரங்கள் நடந்து கொண்டே வந்தன முஸ்லீம்கள் இந்துக்களோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கு தயாராக இல்லாமல் கலவரத்தை மூட்டி மூட்டி மக்கள் அச்சத்திலே வாழ்ந்து வந்தார்கள் என்னதான் காந்தி சமாதானமாக போக வேண்டும் சொன்னாலும் கூட இந்துக்கள் எந்தளவு பெருமன் பெருந்தன்மையோ நடந்து கொண்டாலும் கூட தனி நாடு வேண்டும் தனக்கென்று ஒரு தனி இடம் வேண்டும் தங்கள் ஆட்சியில் மக்கள் இருக்க வேண்டும் ஷரியத்தினுடைய வழியில்தான் ஆட்சி நடக்க வேண்டும் என்கின்ற அந்த உள்நோக்கத்தோடு வன்மத்தோடு முஸ்லீம் அமைப்புகள் செயல்பட்டு வந்தன அதன் தொடர்ச்சியாக வந்த ஒரு வன்முறை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டிலே நடந்த இந்த கலவரம் கலவரத்துக்கான முக்கிய காரணம் அங்கே சில மார்வாரிகள் செல்வ செழிப்போடு வாழ்ந்ததைத்தான் இவர்களுக்கு கண் உறுத்த அவர்களை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திலே தான் நகோடா மசூதி பக்கத்திலே வசித்த ஒரு மார்வாடியை இவர்கள் தாக்குகிறார்கள் முஸ்லீம்கள் தாக்குகிறார்கள் தொழுகை நடத்தி விட்டு வந்த முஸ்லி முஸ்லீம்கள் அந்த மார்வாடியை தாக்குகிறார் தாக்கல் தாக்கமடைந்த மார்வாடி துப்பாக்கி எடுத்து விடுகிறார் அதிலே இரண்டு முஸ்லீம்கள் இறந்து விடுகிறார்கள் தன்னை தற்காத்துக் கொள்ள உயிரை மாய்க்கின்ற அளவு கொலை வெறியோடு தாக்க வருகின்ற முஸ்லீம்களிடம் தன்னை காத்துக்கொள்ள அந்த மார்வாடி துப்பாக்கி எடுத்து விடுகிறார் அதில் இரண்டு முஸ்லீம்கள் இறந்து விடுகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக வன்முறை வெடித்தது கல்கத்தா முழுவதும் வன்முறை வெடித்தது இந்துக்கள் அச்சத்தில் வாழ்ந்தார்கள் பத்து பதினொன்று என்று இரண்டு நாட்கள் இந்த கலவரம் வெடித்து மிகப்பெரிய அளவில் இந்துக்களுக்கு பெரிய இழப்பை கொடுத்தது இது ஒரு சிறிய சான்றுதான் இது போலத்தான் நம் சரித்திரத்திலே முஸ்லீம்கள் இந்த நாட்டை சிதைப்பதற்காக எத்தனையோ முயற்சிகள் செய்தார்கள் இந்த கல்கத்தா கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் பத்து நிகழ்ந்த தினம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்